வணக்கம் நண்பர்களே. இந்த உணவுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல வகையான உணவுகள் வந்து சாப்பிட்டுருக்கோம். தேவைப்படுவது தேவைப்படாதது, நல்லது கெட்டது, ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு சில தொந்தரவுகள் உண்டாகும். என்ன தொந்தரவு பார்த்திங்கன்னா, அடிக்கடி யூரின் போகும் சில பேர்த்துக்கு. யூரின் போகிறது நல்லது தான், இருந்தாலும் கூட அடிக்கடி போகிறதுனால சில வேலை தொந்தரவுகள், சில பயண குறைபாடுகள் ஏற்படும். அப்போ சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி மோசம் போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை இந்த மாதிரி போகிற ஆளுகளாக இருக்காங்க. அது வந்து ஒரு மிக மிக தவறு தான். ஏன்னா மலம் போனால் பழம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா, இந்த நம்ம வந்து உணவு பார்த்திங்கன்னா அறுசுவை உணவு இருக்கும். அந்த அறுசுவை உணவில் வந்து இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என்று ஒரு அறுசுவை. நான் பார்த்திங்கன்னா அது வந்து இனிப்பு அதிகமாக எடுத்துக்கிறோம், காரம் அதிகமாக எடுத்துக்கிறோம், உப்பு எடுத்துக்கிறோம், புளிப்பு எடுத்துக்கிறோம், ஆனால் கசப்பு துவர்ப்பு சேர்க்கறதே இல்லை. அதோட விளைவுகள் தான் நோயாக மாறுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த யூரின் ப்ராப்ளத்துக்கு, மழை அடிக்கடி போகிறதுக்கு, புதுசு மாதம் பார்த்திங்கன்னா துவர்ப்பு சத்து வந்து உடம்புல கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி ஆகும். துவர்ப்பு சத்து கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி தொந்தரவுகள் உண்டாகும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, கொய்யாப்பழம், மாதுளை, வாழை, கடுக்காய், வாழைத்தண்டு, வாழைக்காய், இந்த மாதிரி துவர்ப்பு சத்துள்ள காய்கறிகளை பழங்களை நாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் கூட, ஆனால் யார் கடைப்பிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இல்லை. இன்றைக்கி வாழைப்பூ வந்து பண்ணுறதுக்கு பெண்கள் வந்து தயாரில்லை. வாழைக்காய் பொரியல் வந்து நல்லது, வாழைப்பழம் சாப்பிட்றோம் ஆனால் வாழைக்காய் சாப்பிட்றது. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 100% உங்களுக்கு பூரண குணமாகும்.